ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜோடி ஆப். இந்த ஜோடி ஆப் இப்போ தான் பிளே ஸ்டோர்ல புதுசாக ஆட் ஆயிருக்கு. இதை யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் மேட்ரிமோனிக்காரங்க தான் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இந்த ஜோடி ஆப்? ஆல்ரெடி அவங்ககிட்ட தமிழ் மேட்ரிமோனியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் இருக்கும். இது வந்துட்டு சாமானியான மக்களுக்கான திருமண சேவை அப்படின்றது தான் இந்த ஜோடி ஆப்போட முன்னணி. இது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானியன மக்கள்னா புவர் பீப்புள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேணாம். சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருக்கோங்க, ப்ளஸ் பலசர் கடை, ப்ளஸ் படிக்காத ப்ரொஃபைல், இல்லாட்டினா ஒரு டிகிரி, இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு படிக்காத ப்ரொஃபைல், அதாவது 8th படித்த ப்ரொஃபைல், டீ கடை வச்சுருக்காங்க, ஒரு சொந்த வீடு, இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்னு எல்லாமே கலந்து இருக்குங்க இந்த ஜோடி ஆப்பில். நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பதிவு செஞ்சு பார்க்கலாம். இந்த எப்படி ஓப்பன் பண்ணி பதிவு செஞ்சு பார்க்குறது, இதுக்கு எதுவும் பேக்கேஜ் இருக்கா, அதுக்கு என்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் ஜோடி JODII அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப் வரும், இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் கேட்கும், உங்கள் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னா, ஜோடியில் யாருக்காக பதிவு செய்கிறீர்கள், சகோதரர், மகன், மகள், ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வரனின் பாலினம் வந்துட்டு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரனின் பெயரை உள்ளிடவும் அப்படின்ட்டுருக்கு. அதில் அவங்க என்ன நேமோ அதை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு வரனின் திருமண நிலையை குறிப்பிடவும், அதாவது திருமணம் ஆனவங்க, டிவோர்ஸ்டு, விதோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரனின் பிறந்த நாள், அதாவது அவங்க இயரு, ப்ளஸ் அவங்க மந்த்து, ப்ளஸ் அவங்க டேட்டு, இதெல்லாம் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் நமக்கு ஏற்றமான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வரும். நான் கொடுத்துட்டு இந்த கீழே அம்புக்குறி இருக்கல அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஹைட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அவங்க என்ன ஹைட்டோ அதை அக்யூரேட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போங்க. போயிட்டிங்கன்னா வரன் எங்கே வசிக்கிறார், அதாவது தமிழ்நாடு, இப்போ நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுமோ அந்த மாவட்டத்தை போட்டுருங்க, ஸ்டேட்டு போட்டுருங்க. அதில் தமிழ்நாடு மாநிலம், மாவட்டம் திண்டுக்கல்னு கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுமோ அதை போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் உள்ளே போங்க. போயிட்டிங்கன்னா வரனின் கல்வி தகுதி, அதில் என்னென்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 7ஆம் வகுப்பு வரையும் இருக்குது பாருங்களா. இதுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம். நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்துட்டு அவங்களோட கல்வித்தகுதிக்கு ஏற்றமான ப்ரொஃபைல் இருக்குமான்னு நினைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு சூட்டபிளான எல்லா ப்ரொஃபைலுமே இந்த ஆப்பில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வரனின் தொழிலை அப்படின்னு போட்டிருக்கு. அதில் அவங்க என்ன தொழிலோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா வரனின் மாத வருமானம், அவங்க மாத வருமானம் என்னென்ன மாதம் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா வரனின் மதத்தை, அவங்க ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. இப்போ நான் முஸ்லீம்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அதில் என்ன கேட்குதுன்னு பாருங்கள். அதில் வரனின் சாதி, இப்போ சாதினா இப்போ முஸ்லீம்ஸில் உருது, ராவுத்தர், என்ன செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடும். போயிட்டோம்னா ஓடிபி நம்பர் கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இப்போ எனக்கு ஓடிபி நம்பர் வந்துருச்சு, நான் அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோவை சேர்க்கவுன்ற மாதிரி வந்திருக்கு. இது வந்துட்டு கேலரி மூலியமாகவும் சேர்க்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் சேர்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு கேலரி மூலியமாக போய் ஃபோட்டோஸை எடுத்து செலக்ட் பண்ணி சேர்க்குறேன். வாட்ஸ்அப் மூலியமானால் தெரியாதவங்களுக்கு அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் வாட்ஸ்அப் மூலியமாக சேர்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா குடும்ப விவரங்களே சேர்க்கவும், மத விவரங்களே சேர்க்கவும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் குடும்ப விவரத்துக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டோம்னா குடும்ப சொத்து, அதாவது சொந்த வீடு இருக்கா, விவசாய நிலம் இருக்கா, பிற நிலம், இருசக்கர வாகனம், அது அந்த மாதிரிலாம் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து சகோதரர் எத்தனை பேர், கூட பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ப்ளஸ் எத்தனை பேரோ அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சகோதரிகள், சகோதரிகள் எத்தனை பேருன்ற மாதிரி கேட்போம். அதையும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துடலாம். சகோதரிகள் இல்லைன்னா கீழே இல்லைன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு ராசி நட்சத்திரத்தில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் கேட்கும். அது ஃபோட்டோ மாதிரியே தான் அப்லோட் பண்ணணும். கேலரியில் போயும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு அந்த மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. 3 மாதம்னா 990 ரூபா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி பேமெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். கீழே 30 நாட்களுக்கு இலவசமாக வரங்களை பார்க்கவுன்ற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவும் அது 1 மாதம் வரையும் தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் ப்ரூஃப், அதாவது ஜென்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரூஃப் ஒன்று கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த 1 மந்த்துக்கு இலவசமாக பார்த்துக்கலாம், எண்ணற்ற வரங்களே பார்த்துக்கலாம். பட் என்னென்னா உங்களால் அவங்க ஜாதகமோ ஃபோன் நம்பரோ எடுக்க முடியாது. இப்போ கேர்ள் ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ரூஃப் கொடுத்து பார்க்கலாம், கொடுக்காமல் பார்க்கலாம், அது மேனிட்ரி கிடையாது. அதே வந்து ஜென்ஸ் ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரூஃப் கொடுத்து 30 நாள் பார்க்கணும். 30 நாளுக்குள்ளேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ 10 டேஸ்னா அடுத்து நான் பேமெண்ட் பண்ணுறேன்னா 30, அதாவது 3 மாதம் கழித்து அந்த மீதி 20 நாள் நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது 30 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், 30 நாளைக்கு மேலே 31வது நாள் கூட உங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடியாது. பட் கேர்ள்ஸ் அப்படி இல்லை, கேர்ள்ஸ் பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அந்த 30 நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த 3ல ஏதாவது ஒன்று கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 30 நாள் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரூஃபோட ஃபோட்டோஸில் இருக்க அந்த நம்பர்ஸை கொடுக்கணும். நான் வந்துட்டு ஓட்டுநர் உரிமம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதோட நம்பரை கொடுக்கணும். நம்பரை கொடுத்து உள்ளே போகிறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா கீழே அந்த செலக்ட் பண்ணி கேலரி இருக்குல்ல அதுக்குள்ளே போய் நம்மளோட ப்ரூஃபை ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை போய் அப்லோட் பண்ணி உள்ளே போய் சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வரன்கள் இந்த அடிப்படையில் தேடவும், வயது, உயரம், திருமணம் நிலை, திருமண நிலை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இருந்துட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சூட்டபிளாக நிறையா இருக்குது, அதில் நம்ம எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஏஜை செலக்ட் பண்ணுறேன், வயது செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு 21லேருந்து 27 வரையும் வயது கொடுக்குறேன், கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ப்ரொஃபைல் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ப்ரொஃபைல் வந்திருக்குன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ எதுக்கே ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு, ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் ஆயிருக்கு, ஸோ அதனால் ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் ஏதாவது விருப்பம் தெரிவிக்கிறது அக்செப்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். அது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் யாராவது வியூ பண்ணுறது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து அது கீழே அந்த சிம்பிள், மெனு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கணக்கு, உங்கள் வரன்கள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு சும்மா கீழே மொழியை மாற்றிட அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனேன்னா அங்கே என்ன வருதுன்னு பாருங்க. இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மொழியில் இருக்குது, அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கீழே அம்புக்குறி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் மாறி நமக்கு சூட்டபிள் தான். நமக்கு இப்போ வந்துட்டு தமிழ் மொழியில் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு இங்கிலீஷ் சூட்டபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் மொழியில் பார்க்குறது இருந்தால் பார்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ மேட்சஸ்குள்ளே பார்த்தோம்னா எனக்கு ப்ரொஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் வந்துருக்கு, அது கீழே பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபைலும் இல்லை. பட் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது சர்ச் பண்ணுறது எப்படின்னா, சர்ச்சுன்றதில் இப்போ ஏஜ் இருக்குன்னா 21லேருந்து 27க்குள்ளே கொடுக்கலாம். ஹைட்டு, நமக்கு என்ன ஹைட்டு சூட்டபிளோ அதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நெவர் மேரிடு, டிவோர்ஸ்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே அந்த அம்புக்குறின்றதுல அதை கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், டிவோர்ஸ்டு, விதோ எல்லாமே இருக்கும், கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன ப்ரொஃபைல் நமக்கு சூட்டபிளாக வேணுமோ, அந்த கீழே அம்புக்குறி இருக்குல்ல அது கொடுத்தோம்னா நம்ம என்ன ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளான ப்ரொஃபைல்லாம் இருக்கும். பாருங்கள், எஜுகேஷனல், ஆக்குபேஷன் எல்லாமே இருக்குது, ஆக்குபேஷன், அவங்க சேலரி எல்லாமே இருக்குது. நான் எப்படி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி என்னோடய ப்ரெஃபரன்ஸை நான் கொடுத்தேன்னா, இப்போ லொக்கேஷன்லாம் ஏதாவது ஒரு ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு மேட்சஸில் வரும். இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ரொஃபைல்ஸும் இல்லை, ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஜோடி ஆப்புன்றத. இதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு ப்ரொஃபைல்ஸ் மேட்சஸ் எல்லாமே வரும். இதுதாங்க அந்த ஜோடி ஆப். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு இப்போ நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, அந்த ப்ரொஃபைலை பாருங்களேன். ப்ரொஃபைல், யூஷா டீட்டெயில்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்த ப்ரொஃபைல், நம்மளை பார்த்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ யூஸ் இதில் ஒன்றுமே இல்லை, ப்ரொஃபைல் யூ ரெக்வஸ்ட் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ரொஃபைல் யூ ஸ்கிப்டு, நம்ம ஸ்கிப் பண்ண ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் போட்டால் இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் நம்ம ப்ரொஃபைல்ஸை எடிட் பண்ணோம்னா நம்ம ப்ரொஃபைல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் மேனேஜ் யுவர் ப்ரைவசினா ஃபோட்டோஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதில் போய் நம்ம ஃபோட்டோஸை ஃபுல்லாக லாக் பண்ணலாம். அதாவது நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி போடலாம், இல்லை நம்ம யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் அவங்க மட்டும் நம்ம ப்ரொஃபைலில் பார்க்குற மாதிரி போனோம்னா அதில் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் இது. இதில் பேக்கேஜ் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் தனித்தனியாக இருக்குது. 3 மாதம்னா உங்களுக்கு 9900 வருது. இதில் வந்துட்டு 50 காண்டாக்ட் நம்பர், ஜாதகம் எல்லாமே அன்லிமிட்டடு. 6 மந்த்துனா 70 காண்டாக்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜாதகம் எல்லாமே அன்லிமிட்டடு உங்களுக்கு. 12 மந்த்துனா 150 காண்டாக்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம்.
ப்ளஸ் வந்துட்டு ஹாரோஸ்கோப் எல்லாமே அன்லிமிட்டட். இதுக்கு 2700 ரூபாய் வருது உங்களுக்கு. ப்ளஸ் இதில் 18% ஜிஎஸ்டி எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்போ நான் 3 மந்த்து செலக்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் நம்பர்னால் என்னடா 50 தான் எடுக்க முடியுமான்ற மாதிரிலாம் இல்லை. ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட், நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே. காண்டாக்ட் நம்பர் பர்டிகுலர், அதாவது உங்களுக்கு இப்போ 100 ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னா அதில் 50 ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் 100 ப்ரொஃபைல்ஸும் வியூ பண்ணிக்கலாம். 50ல் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நான் 3 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். அதில் வந்துட்டு 18% ஜிஎஸ்டி காமிக்குது, 1168 ரூபா காமிக்குது. இதில் வந்துட்டு நான் கூகுள் பே மூலியமாக, பேடிஎம் மூலியமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா டோர் ஸ்டெப்னால் உங்களுக்கு இப்போ நான் என்னோடய பிளேஸில் இருந்துட்டு என்னால் இதுக்கெலாம் பண்ண தெரியலை, நான் வந்துட்டு சாதாரணமாக 7th 8th தான் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, நேராக என்னை வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், வாங்கி எனக்கு எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் அதர் பேமெண்ட் மோட்னால் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பே அட் பேங்க்னு இருக்குல்ல, அது எப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க், அதாவது கம்பெனியோட பேங்க் நம்பர் இருக்கும், அதுக்கே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை ஸ்டோர் ஏதாவது பிரான்ச் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சுக்கு நேராக நீங்கள் போய் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஜோடின்னு தனியாக பிரான்ச்லாம் இருக்காது, இது தமிழ் மேட்ரிமோனியோட பிரான்ச்சு தான். ஸோ அதனால் உங்கள் நியர்பை எந்த தமிழ் மேட்ரிமோனி ஆஃபீஸ் இருக்கோ அங்கே நேராக போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி. கண்டிப்பாக இந்த ஜோடி ஆப்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. படித்த ப்ரொஃபைல், படிக்காத ப்ரொஃபைல் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.